பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. கொஞ்சம் சுசிலாக்கு ஃபோன் பண்ண, முக்கியமான விஷயம் பேசணும். என்ன கிடைச்சதா? லைன் சரியில்லைன்னு நினைக்கிறேன் மேடம். வேற ஏதாவது நம்பருக்கு ஃபோன் பண்ணி லைன் செக் பண்ண வேண்டியதானே? குடு நம்பர் என்ன? 7196. லைன் சரியா தான் இருக்கு. நீங்க வேற ஏதாவது நம்பருக்கு ஃபோன் பண்ணிருப்பீங்க. ஹலோ, எந்த நம்பருக்கு ஃபோன் பண்ண? ஹலோ, ஐ அம் சாரி, நான் எந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணேன்னு தெரியல. வாட்ஸ் யுவர் நம்பர் ப்ளீஸ்? திஸ் இஸ் 74135. ஐ அம் அருண் ஹியர். ஐ அம் மஞ்சு ஹியர். ஓ ஹலோ, வாட் அ சர்ப்ரைஸ். நீங்க கண்டிப்பா ஃபோன் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அது எப்படி அவ்வளோ நிச்சயமா எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க? ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன், தியாகோவை பார்த்தேன். ஓ ஓகே, நான் ஃபோனை வச்சிடுறேன். நான் ஏதோ பர்சனல் கால் பேசியிருக்கேன்னு எம்டி கோச்சுக்கு போறாரு. ஹலோ மஞ்சு, நீங்க மறுபடியும் வேலையில் சேர்ந்துட்டீங்களா? கண்டிப்பா நீங்க வேலையில் சேருவீங்கன்னு எனக்கு தெரியும். அதை சொல்ல தானே ஃபோன் பண்ணீங்க? ஆமா, அதுக்கு என்ன? உங்களை என்னால புரிஞ்சிக்கவே முடியல. என்ன பத்தி புரிஞ்சிக்க தான் மெட்ராஸ் வந்தீங்களா? இல்ல, வேலை வேண்டாம்னு உதறி எறிஞ்சிட்டு எந்த மூஞ்சியோட வேலைக்கு போனீங்க? மூஞ்சி அவன் சார் பார்க்க போறான். போகணும்னு தோணுச்சு போயிட்டேன், இப்ப வரணும்னு தோணுச்சு சேர்ந்துக்கிட்டேன். உங்ககிட்ட சொல்லிட்டு சேர்ந்திருக்கணும்னு சொல்றீங்களா? ஓகே, போன வச்சிடுறேன். Something is relevant in India. Oh, it's not actually being practiced out here. What do you think about free marital sex and legalized abortion? No answer? No, I agree with legalized abortion. Pardon? I agree with legalized abortion. You do agree? Yeah. So you do also agree about free marital sex? Well, not really. That depends. It depends. Depends where you are. In India, it's not accepted. You see, sorry ladies, the film had run out, so we'll just continue with the sound alone. Any of you here belong to any political organization or party? No. Or anyone of you? No. அரசியல்ல யாருக்குமே நம்பிக்கை இல்லையா, இல்ல அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லையா? பத்தி நம்மளுக்கு என்ன ஒண்ணும் தெரியாது. லைக் இந்த மாதிரி இந்த வயசுக்குள்ள நம்ம அதை பாரி தெரியாதே. சோ இப்ப அத பத்தி தெரிஞ்சுக்க விரும்பல? விரும்பல. அட் திஸ் ஸ்டேஜ் வி ஆர் நாட் பாதர்ட் அபௌட் தட். பொம்பளைக்கு சுதந்திரம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. போடுங்க போடுங்க போட்ட போடுங்க. பொம்பளைங்களுக்கு என்ன ஒரு தனி சுதந்திரம்? அதாவது அவங்களுக்கு, அதாவது உங்க பாட்டி காலத்துல ஓட்டு போட முடியாது, அதாவது உங்க கொள்ளு பாட்டி காலத்துல இப்பதான் ஓட்டு. உங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு. பொண்ணுங்க வேலைக்கு போறாங்க, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, கெட்டதுன்னு நினைக்கிறீங்களா? நல்லதுதான். அப்புறம் இப்ப நீங்க எல்லாம் ஒரு அடிமைகளாவே இருந்துட்டு வந்திருக்கீங்க. அதாவது உங்க இதை சொல்ல, உங்க தொழிலையும் அதையே சொல்லல, ஆம்பளைங்க தான் இதுவா இருந்திருக்காங்க. நீங்க வந்து சும்மா அவங்களுக்கு குழந்தை பெற்று கொடுக்குற ஒரு மெஷினா தான் இருந்திருக்கீங்க. அத பத்தி உங்களுக்கு என்ன தோணும்? நாங்க இப்போ வந்துன்னா பொம்பளைக்கு கார் ஓட்டுறாங்க, பிளைன் ஓட்டுறாங்க, ஆபீஸ் போறாங்க, உத்தியோகம் சம்பாதிக்கிறாங்க, சைக்கிள் ஓட்டுறாங்க, எல்லாம் சுந்தரம் பொம்பளை எல்லாம் பேங்க் மாத்திறாங்க, ஆம்பளைங்க போட்டுறாங்க. நான் பேசுறேன், போய் நான் பேசுறேன்.
பேண்ட் போடுறாங்க சட்டு போடுறாங்க எல்லாம் ஆட்டி ஆட்டின்னு போறாங்க ரோட்ல சொல்லுங்க இப்ப ஆம்பளைங்க எல்லாம் வந்து அவங்க மாட்டு தண்ணி போட்டுக்கிறாங்க ரெண்டு பொண்டாட்டி வச்சுக்கிறாங்க சின்ன வீடு வச்சுக்கிறாங்க உங்களுக்கு என்னைக்காவது தோணுதுண்டா இவங்களுக்கு எல்லாம் இவ்வளவு இருக்கும்போது நம்ம ஏன் அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு என்னைக்காவது கண்டிப்பா அப்பெல்லாம் நீங்க என்ன அப்படியே அடக்கி வச்சுப்பீங்களா தலையில எழுத்து அப்படியேதான் எத்தனை நாள் இருந்திருக்கீங்க அதெல்லாம் மாத்துறதுக்கு நீங்க ஏதாவது பண்றீங்களா இங்க ஆமா இப்ப குடும்ப கட்டுப்பாடு அப்படின்னு சொல்றாங்கல்ல அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க குடும்ப கட்டுப்பாடு நல்லதுன்னு சொல்றீங்க பண்ணி அவனே ஊதி அண்ட் வாட் யூ திங்க் அபவுட் பர்தா சிஸ்டம் ஒரு மாதிரி அந்த சேலபிள் கமாடிட்டி மாதிரி செலோஃபன் பேப்பர் சுத்தி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி விமனை பர்தா போட்டு மூடி வைக்கிறது புருஷன் இருந்தா மத்த பொண்ணுங்களா புருஷ சொல்றபடியே கேட்டுட்டு இருக்காங்க அவங்க இது பண்றாங்க புருஷன் தண்ணி போட்டுட்டு லேட் ஆகுவாரு வீட்டுக்கு காசு கூட கொடுக்க மாட்டாரு பொம்பளை எல்லாத்தையும் அடியெல்லாம் தாங்கிட்டு உதையெல்லாம் தாங்கிட்டு இருக்காங்களா அது சரின்னு சொல்றீங்களா அது அது சம்சாரிங்கன்றீங்களா வெளிப்படையா பேச வேண்டிய கட்டம் வந்தாச்சு நான் இத்தனை நாள் உங்களை பார்க்காம இருந்ததுக்கு என்னோட டாக்குமெண்ட்ரி மட்டும் காரணம் இல்ல உங்களோட முரண்பட்ட நடத்திய என்னால புரிஞ்சுக்க முடியாததுதான் வேலையை ராஜினாமா பண்றீங்க எம்டி கிட்ட பேசி சரி பண்றேன்னு சொன்னவன வேணாம்னு சொல்லிட்டு நீங்களே போய் வேலையில் சேர்ந்துக்கிறீங்க இதெல்லாம் ஏன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல முரண்பாடு இல்லாம யார் இருக்காங்க அது இருக்கிறதுனால தான் நம்ம மனுஷனா இருக்கும் மஞ்சு நான் சொல்றது கேளுங்க நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா நீங்க உங்களை பத்தி வளர்த்துக்கிட்டு இருக்கிற இமேஜ் எப்படி உங்களை பத்தி மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா அவளுக்கு தேவை ஒரு ஆம்பளை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்கும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா உங்களுக்கு என்ன கஷ்டம் இங்க பாருங்க யார் அப்படி பேசுனாங்கன்னு சொல்லட்டுமா நான் யாரையும் தனிப்பட்ட முறையில குறை சொல்ல வரல ஓகே ஸ்டாப் இட் நான் அவசரமா ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு இருக்கேன் ஏய் யார் கூட போறேன் தெரியுமா நாம் ஒருவருக்கொருவர் கடிதம் எழுதிக் கொள்ளாவிடனும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொண்டவர்கள் தந்தையும் மகனுமாக நானும் நீயும் பழகியதில்லை எனக்கு ஒரு ஆசை உன்னை கல்யாண கோலத்தில் பார்த்து சென்று விட வேண்டும் என்று உனக்கு என்றுமே முழு சுதந்திரம் அளித்தவன் நான் கல்யாண விஷயத்திலும் உன் சுதந்திரத்தை பறிக்க மாட்டேன் நீ யாரையாவது விரும்புவதானால் உன் விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன் இல்லையேல் நான் பார்த்து வைத்திருக்கும் பெண்ணையாவது கல்யாணம் செய்து கொள்ள சம்மதிக்கவும் என்னை நினைத்து என் உடல் நிலையை நினைத்து உடனே முடிவு செய்யவும் உன் அன்புள்ள அப்பா உட்காருங்க என்ன எப்படி இருக்கீங்க
ஊருக்கு போறேன். ஐ மீன் ஊரை விட்டு என்னது? 10 மணி பஸ்ல. என்னங்க திடீர்னு? அந்த வேலை முடிஞ்சு போச்சு. டாக்குமெண்ட் ஃபினிஷ் ஆயிடுச்சு. மஞ்சுக்கு தெரியுமா? சொல்லலையா? சொல்ல விரும்பல. ஏன்? என்கிட்ட பிச்சா இருக்கிற தன்மானம் இடம் கொடுக்க மாட்டேங்குதுங்க. அவங்க கூட இத்தனை நாளா பழகுறேன், என்னால இன்னும் அவங்கள புரிஞ்சுக்க முடியல. அஞ்சு வருஷமா நானும் பழகுறேன், என்னாலே புரிஞ்சுக்க முடியலையே. புரிஞ்சுக்க முடியாத புதிரா இருக்கிறது அவங்களுக்கு பெருமையா இருக்கலாம், ஆனா எனக்கு பெருமை இல்லைங்க. அவ நல்லவங்க. சரி, அத நான் ஒத்துக்கிறேன். அவங்கள ஆமாங்க, அத நான் நம்ப தயாரா இல்ல. ஆனா சத்தியமா சொல்றேன், அவங்கள நான் விரும்புறேன். அத அவகிட்ட வெளிப்படையா சொல்றதானே? பிரயோஜனம் இல்லைங்க. அவங்களுக்கு குடும்பம், உறவு, கல்யாணம் இதெல்லாம் நம்பிக்கை இருக்கிறதாவே தெரியல. கட்டாயத்தினாலேயோ இல்ல கோமாளித்தனமாவோ அவங்க என் அன்பை ஏத்துக்கணும்னு நான் நினைக்கல. ஆனா கலா, மஞ்சு மேல எனக்கு எந்த விதமான வெறுப்பும் இல்ல. ஐ ஸ்டில் லைக் ஹர். ஆனா அவங்க கொள்கை, அவங்க நடவடிக்கை இதெல்லாம் தான் என்னால் புரிஞ்சுக்கவே முடியல. நான் நினைக்கிறேன், அவங்களை தள்ளி இருந்துதான் ரசிக்க முடியும். உடமையாக்கிக்கோ உறவு கண்டோடவும் முடியாது. அவங்க கூண்டுல அப்பட்டு புலி மாதிரி, வெளியிருந்துதான் பார்க்கலாம், உள்ள போய் ரசிக்க முடியும். ஆனா அவங்க எனக்கு செஞ்சிருக்கிற உதவியும், அவங்களால எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தையும் என்னால மறக்கவே முடியாது. அதுக்காக அவங்க கிட்டே நன்றியை சொல்லிடுங்க. நான் எடுத்திருக்கிற இந்த முடிவுக்காக கோச்சுக்க வேணாம்னு சொல்லுங்க. நீங்களும் கோச்சுக்காதீங்க. அவளுக்கு தேவை ஒரு ஆம்பளை, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. 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 போலாமா? நீங்க அவசியம் போகணும்னா போலாம். இல்ல, கீழே பாட்டு நடந்துட்டு இருக்கும் போது தனியா வந்துட்டியா தான் கேட்டேன். தப்புமா? நைட்ல பொண்ணுங்க தனியா இருக்க கூடாது, துணையோட இருக்கணும். அது உங்களுக்கு வசதியா தானே இருக்கும். கதவு தாழ்பால் போலன்னு பயமா? பயத்து பசி தீந்து போச்சு. அப்புறம் என்ன, விளக்கு வெளிச்சம் உறுத்துத? இந்த மாதிரி ஒத்துழைக்க கூடிய பொண்ணு நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஆமா, என்ன எனக்கு தேவை ஒரு ஆம்பளை தானே, அப்படிதானே நீ வெளியே சொல்லிட்டு தெரியற? என்னடா இது ராங்கா இருக்கு, டேக்கல் பண்ணி பாப்போம். லுக், லெட் மீ டெல் யூ சம்திங், எனக்கு தேவை ஒரு ஆம்பளை தான், ஆனா அது நீ இல்லை. மெதுவா 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 திட்டு, யாராவது கேட்க போறாங்க. கேட்கட்டும், லெட் தம் சீ. எம்டி மேனேஜிங் டைரக்டர், கெட் அவுட். எம்டி மேனேஜ், கெட் அவுட். என்னடி ஆச்சு உனக்கு? உள்ள வான் கூட கூப்பிட மாட்டேன். என் சந்தோஷத்தை உன் கூட பகிர்ந்துக்கலாம் நினைச்சா மூஞ்ச உம்முன்னு தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிய. என்னன்னு கேட்க மாட்டியா? ஓகே, நானே சொல்றேன். அதான் அந்த எம்டி இல்ல தியாகு, இன்னைக்கு எங்கிட்ட செமத்தியா மாட்டிக்கிட்டான். ஒவ்வொரு தடவையும் அவன் கிட்ட அசட்டுத்தனமா நடந்துக்கும் போதெல்லாம்
राजीनामा पन्न मरनाले सेंदुकुनों रोम आच्चर्य मिस्टर अरुण अमारी कला जडमा अरुण पुणपड़ी अरुण उन् मेल आस वारे उन कोल ना से तपा ना नायवाल निम्त मुड़िया वा इवर का मंडिप क्या अरुण विटेटर Excuse me. Thank you. Excuse me. Thank you. Excuse me. Thank you. Excuse me. Thank you. होटल रूम रिसर्व तनिया उन्न तेषन सर அருமையான ஜோக் படிச்ச ஒரு பொண்ணு தன் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேட்டதுக்கு கெட்ட பழக்கம் எதுமே கிடையாது ஆனா கத்துக்க தயாரா எழுதி இருந்தாளா உடனே வேலை கிடைச்சிடுச்சா இது எப்படி இருக்கு மஞ்சு ஏ மஞ்சு ஏன் முகத்தை தொங்க வச்சிட்டு இருக்க ஓ அன்னைக்கு பார்ட்டில நடந்தது இன்னும் நினைச்சிட்டு இருக்கியா ஸ்டூபிட் தனியா இருக்கிற பொண்ணு அதுக்கிட்ட ஆம்பளை வரத எப்படி நடந்துக்கணுமோ அப்படி அப்படி தான் நான் நடந்துக்கிட்டேன் தனியா இருக்கிற பொண்ணு தன்மான உள்ள பொண்ணு தன்னை எப்படி காப்பாத்துக்கணுமோ அப்படியே நீ நடந்துக்கிட்டே சரியா போச்சு இதுக்கு போய் கரமாகலாமா உங்க உதவி எனக்கு தேவை ஓ பை ஆல் மீன்ஸ் அழகான பொண்ணுங்களுக்கு உதவி செய்யற பெருந்தன்மை எனக்கு இன்னும் சாகல என்னது சொல்லு டோர் க்ளோஸ் பண்ணிட்டா நான் மிஸ்டர் அருண பார்க்கணும் அவர் எங்க இருப்பாரு நீ அருணை பார்க்கணும் அவ்வளவுதானே நான் கூட்டி போறேன் Thank you.
ஏன் இப்படி யாருமே பேசாம மௌன ஊர்வலம் போற மாதிரி வரீங்க? மிஸ்டர் அருண், எந்த பொண்ணை பார்த்தாலும் ஒரு கேள்வி கேப்பீங்களே, அது உங்க வைஃப் கிட்ட கேட்டாச்சா? ஓகே, நான் கேக்குறேன். ஏங்க, what do you think about women's liberation? Women. பொம்பளைங்க சுதந்திரத்தை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு கேக்குறாங்க. அத பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. ரொம்ப சேஃப் ஆன்சர். அதான் நீங்க சந்தோஷமா இருக்கீங்க. டிரைவர், வண்டி நிறுத்துங்க, இங்கதான் நான் இறங்கணும். எரிந்து போன வீடு, முறிந்து போன உறவுகள், கலைந்து போன கனவுகள், சுமக்க முடியாத சோகங்கள். மீண்டும் ஒரு முறை மஞ்சு இறந்து போனாள். இந்த சாவை சகித்துக் கொள்ள மஞ்சுவால் தான் முடியும். அவள் பிறப்பாள், இறப்பாள், இறப்பாள், பிறப்பாள்.